ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ். இப்போ இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு கமிஷனர் வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கிளாரிட்டி சர்க்குலர். எதை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இவே பில் ரிலேட்டடு. இப்போ நம்ம அந்த சர்க்குலர் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சர்க்குலரில் முக்கியமான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவே பில் ரிலேட்டடான பெனால்ட் 5,000 பர் ஆக்டுக்கு தான் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கிளாரிட்டி. அதாவது எஸ்ஜிஎஸ்டி 5,000, சிஜிஎஸ்டி 5,000, டோட்டலாக 10,000 பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சர்க்குலர்லேயே ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவே பில் இல்லை இன்வாய்ஸ் அது வந்து ஃபிசிக்கல் காப்பி தேவையில்லை. இப்போ வந்து ஸ்குவாட் ஆஃபீஸர் வந்து வெஹிக்கிளை வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே வந்து தேவையில்லை, ஃபிசிக்கல் காப்பி. பட் ஆனால் சாஃப்ட் காப்பி எலக்ட்ரானிக் மோடில் வந்து அது இருந்தாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணிட்டாங்க, ஆஃபீஸர் இன்வாய்ஸ் காப்பி கேட்குறாரு, இவே பில் கேட்குறாரு அப்படின்னாக்கா ரெண்டுமே ஹார்ட் காப்பி கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம எலக்ட்ரானிக் மோடில் ஃபோன்லேருந்தே நம்ம காமிச்சாலே அது வேலிட் டாக்குமெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ இவே பில் ரூல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் காப்பி வேணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, இவே பில் நம்பர் இருந்தாலே போதும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த இவே பில் நம்பர் இன்வாய்ஸில் எழுதி வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா அந்த எஸ்எம்எஸ் காமிச்சாலே போதும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்வாய்ஸ் ஆகட்டும் இல்லை இவே பில் ஆகட்டும், இதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் காப்பி கட்டாயமாக தேவையில்லை. நீங்கள் கொண்டுட்டு போனால் சேஃப்டி, இன்கேஸ் கொண்டுட்டு போகல அப்படின்னாக்கா நோ ப்ராப்ளம். எலக்ட்ரானிக் மோடு காமிச்சாலே ஸ்குவாட் ஆஃபீஸர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பார், வைக்கில் சீஸ் பண்ண மாட்டார். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது இல்லை வேறாச்சும் வைலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அவருக்கு வந்து 10,000 வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. இது எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இவே பில், இவே பில் சாஃப்ட் காப்பி இருந்தாலே ஓகே, இன்வாய்ஸ் சாஃப்ட் காப்பி இருந்தாலே ஓகே, பில் ஆஃப் சப்ளை சாஃப்ட் காப்பி இருந்தால் ஓகே, டெலிவரி சலான் சாஃப்ட் காப்பி இருந்தாலே ஓகே. ஏன்னா ஒரு குட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதுனாலே நம்ம இந்த மூணு டாக்குமெண்ட்டை வச்சு தான் வந்து மூவ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் கவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களோட வெஹிக்கிளை ஏதாச்சும் ஒரு ஸ்குவாட் ஆஃபீஸரை வந்து தடுத்து இன்வாய்ஸ் காப்பி எங்கே இல்லை இவே பில் காப்பி எங்கே அப்படின்னு கேட்டு அந்த டைத்தில் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த ஆஃபீஸர்கிட்ட இந்த சர்க்குலரை நீங்கள் காமிச்சாலே போதும். இந்த சர்க்குலரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், உங்கள் ரெஃபரன்ஸுக்கு அதை நீங்கள் வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா என்னோடய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மற்ற வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜிஎஸ்டி நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி கேன்சலேஷன், ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங், இவே பில் இல்லை ஜிஎஸ்டி அப்பீல், ஜிஎஸ்டி ரீஃபண்ட், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ட்ரைனிங், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுடைய வேல்யூபிள் டைமை இந்த வீடியோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிஎஸ்டி வாட்ஸ்அப் அப்டேட் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.